வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், பலா மரம் போட்டிருக்கேன், எவ்வளோ காய் இருக்குன்னு பார்த்தீங்க, பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பலாப்பழம் உங்கள் வீட்லேயும் வைக்கணுன்னா, ஸோ எந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் செடி வைக்கணுன்றது நான் இப்போ ஃபாலோ பண்ணுறது நான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸை கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் பலா மரத்தை வையுங்க. உங்களுக்கு தேவையான பழத்தை உங்கள் வீட்லேயே அறுவடை செஞ்சதுக்காக ஒரு நல்ல ஒரு டிப்ஸை நான் இப்போ கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு தெரியுதுன்னா, இது செம்மண். முதல்ல செம்மண் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மாட்டு எரு சாணம் சொல்லுவாங்க, மாட்டு எரு கொஞ்சம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இதுதாங்க ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டியது. செடி வந்து பார்த்திங்கன்னா பாலிபேக்கில் வைக்கும்போது கொஞ்ச நாளைக்கு இதிலேயே இருக்கும், வளர்கிற வரைக்கும் கண்டிப்பாக இதில் தான் வச்சாகணும். ஸோ இதில் இருக்கிற வரைக்கும் அதுக்கான சத்து கொடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இது தான் கொடுத்துட்டு இருக்கும். மூணு தாங்க முக்கியம். இதை விட முக்கியமானது ஒன்று இருக்குது, முதல்ல விதை வேணும் இல்லை. ஸோ அந்த விதையை நம்ம எப்படி செலக்ட் பண்ணி எப்படி எடுத்து அது எப்படி ரெடி பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இதுக்குள்ளே தாங்க விதை இருக்குது. நீங்கள் வந்து விதையை எப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் எங்கேயாச்சும் பழம் வாங்கிட்டு வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து விதையை செலக்ட் பண்ணி எடுத்து சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ அப்படியும் இல்லையா, உங்கள் வீட்டிலாண்டு யாராச்சும் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட பழத்தோட விதையை வாங்கி கண்டிப்பாக வீட்டில் எடுத்து வச்சுங்க. வீட்டில் வாங்கி விதைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த விதையோட லைஃப் ஒரே வாரத்தில் விதைச்சா மட்டும்தாங்க அது முளைச்சி வரும், இல்லைன்னா கண்டிப்பாக முளைச்சி வராது. ஸோ அப்படி ஒரு இது கேரக்டர் அந்த விதைக்கு இருக்குது, பல விதைக்கு இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் மாடு சாப்பிட்ற வைக்கலே வேறையாச்சும் புல், காஞ்ச புல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பலா விதையை எடுத்து எடுத்து போயிட்டு அதுக்குள்ளே வச்சு அந்த மாஸ்டர் கண்டென்ட் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ஒரு கவருக்குள்ளே போட்டு கொஞ்சம் வைக்கல வச்சுட்டு அதுக்கு மேலே பலா விதையை வச்சுருங்க. அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் காஞ்ச புல் மாதிரி வச்சுட்டு டெய்லியும் தண்ணி ஊற்றிட்டே வாங்க, லைட்டாக ஈரப்பதம் இருக்கிறவங்க பார்த்துங்க. கண்டிப்பாக ஒரு வாரத்தில் அந்த விதை பார்த்திங்கன்னா முளைப்பு வந்துடும். சரி வாங்க, நாங்கள் இப்போ ஆல்ரெடி வச்சுருக்கேன், அது எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடுங்க. இது நான் எப்பவுமே எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், இந்த மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா செடி முளைக்க போகிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் விளையிறதே நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இயற்கை உரங்களை பாதுகாத்து போகிறதுனால நம்மளுக்கு நல்லது தாங்க உடம்புக்கு. இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு நம்மளே கேடு விளைச்சிருக்கோம். ஸோ பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத இதுக்கப்புறம் எப்படி விதைச்சி நம்ம செடியாக உருவாக்குறதுன்ற நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துங்க எவ்வளோ விதை எல்லாமே முளைச்சிருச்சு. கண்டிப்பாக ஒரு வாரத்தில் எல்லாமே வேர் வந்துடுங்க. வேர் எப்படி அழகாக வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இது டேமேஜ் ஆகாமல் பார்த்துங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இது சாஃப்டாக இருக்கிறது டேமேஜ் ஆகக்கூடாது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்த்துறீங்களா. ஸோ வாங்க எப்படி மண் கலவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கண்டிப்பாக இப்போ பார்க்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மண் கலவன்றது பார்த்தீங்கன்னா செம்மண்ணும் ப்ளஸ் இந்த மாட்டு எரும் இருந்தால் போதுங்க. ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறீங்க, சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கேன், இதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துங்க. எரு எவ்வளோ போட்டாலும் ஒன்றும் ஆகாதுங்க. பச்சை சாணி மட்டும் போடாமல் பார்த்துங்க, பச்சை சாணி போட்டிங்கன்னா செடி வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வெந்து போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பவுமே கொஞ்சம் எரு ரொம்ப காஞ்சி போனதாக இருக்கணும். ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணிங்க, மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாலி பேக்கில் எடுத்து ஃபில் பண்ணணுங்க. இங்கே பாருங்கள் பாலி பேக் எடுத்துகிட்டு, உங்கள் வீட்டில் பாலி பேக் கிடைச்சா பாருங்கள், இல்லைனா மளிகை கடையில் கவர் கிடைக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கிற கவரை கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க, இப்படி கீழே வச்சா நிற்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ ரெண்டு பேக் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். மண் கலவை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக எடுத்துக்கங்க. ஸோ நீங்கள் எப்படி எடுத்துக்கீங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கிற செடி கண்டிப்பாக இதில் இருக்கிற வரைக்குமாச்சு கொஞ்சம் நல்லா வளர்கிறதுக்கான ஒரு. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணியாச்சுங்க, எல்லா பேக்கும் ஃபில் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ், பெரிய சைஸ் மரத்துக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக எடுத்துங்க. சின்ன சைஸாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் நாள் தான் இருக்கும், திரும்பி அடுத்த பேக்கில் இவ்வளோ பெரிய பாலி பேக்கில் மாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் நிலத்தில் எடுத்துன்னு போயிட்டு நட வேண்டியது இருக்குது, ரொம்ப வேலை இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பெரிய பேக்கை எடுத்துங்க, அதுதான் கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் பாலி பேக்கில் மண் போடும்போது காஞ்ச மண்ணாக போடணும், ஈர மண்ணாக போட்டிங்கன்னா கெட்டியாக பிடிச்சிச்சிங்கன்னா
கண்டிப்பாக வேர் விடாது. அப்படி வேர் விட்டாலும் செடி உள்ளே இருந்து எந்திரிச்சு வரைய வளராதுங்க. ஸோ இப்படி எடுத்துட்டு அப்புறம் இதில் தண்ணி ஊற்றிக்கங்க. இதை பாருங்கள், இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நிறைய சொல்கிறேங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செடி நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ஹோல்ஸ் இருக்கணுங்க. அதிகமான தண்ணி இருந்துச்சுன்னா வித அழுகி போயிடும், இல்லது செடி வாடி போயிடும். ஸோ அதனால் இங்கே பாருங்கள், கீழே ஹோல்ஸ் இருக்கிறதுனால ஊற்றுற தண்ணி சீக்கிரமாக கீழே இறங்கிடணும். செடிக்கு தேவையான தண்ணி மண்ணுக்குள்ளே இருக்கும், அதுலேருந்து பார்த்திங்கன்னா செடி எடுத்துக்கும். அவ்வளோதாங்க. இந்த தூசி கல் மண் எதுவுமே இல்லாமல் பார்த்துங்க. இதை பாருங்கள், இவ்வளோ பெரிய கல் வந்துட்டு. ஸோ அவ்வளோதாங்க, இப்படி ஊற்றுனீங்கன்னா ஈஸியாக தண்ணி உள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறம் போதுமான அளவு போன உடனே அந்த கீழே இருக்கிற அந்த துளை வழியாக கீழே வந்து தண்ணி வந்துடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தடுங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செடி மட்டும் எப்படி வளர்க்குறதுன்னு மட்டும் நல்லா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ நிறைய நான் அப்லோட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, எல்லாம் ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரே வேலை தாங்க, செடி நட போகிறோம். எப்படி நடுறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பாலி பேக் இருக்கிற இடத்துல சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போடணும். அந்த வேர் இறங்குற மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க, சின்ன சின்னதாக பார்த்துங்க. கொஞ்சம் மண் எப்போவுமே சாஃப்டாக பார்த்துக்குங்க. கெட்டியாக பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக செடி வளராதுங்க. வளரும், பட் ஆனால் அந்த வேர் இறங்கிறதுக்கான ரொம்ப அழுத்தமாக இருக்கும். சாஃப்டாக இருந்தால் தானங்க அது வேர் ஊண்டி ஈஸியாக வளர்ந்து வரும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா எப்படி? அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லைங்க. இங்கே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு வர போகிறோம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வேர் ஒடியாமல் பொறுமையாக இதுக்குள்ளே வச்சுருங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒரு வேலையும் இல்லை. ஒன்றும் மேலேயே விதை வச்சுருங்க, இல்லையா ஃபுல்லாக தோண்டிட்டு விதையை உள்ளுக்கு வச்சுருங்க. இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு இந்த வே எப்படி வைக்கிற மட்டும் பாருங்கள். போடுங்க, இந்த கேப் இல்லாமல் பார்த்துங்க சைடில். ஸோ இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் விதை போட்டிங்கன்னா அது வருதா இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா முன்னாடியே முளைச்சி வந்துடுது, இதுக்கப்புறம் என்ன இலை வந்துடும். ஸோ உங்களுக்கே முன்னாடியே தெரிஞ்சிடும், ஆல்ரெடி செடி வளர்ந்துருச்சு, இன்னும் ஒரு வாரத்தில் செடி மேலே வந்துட போகுது அப்படின்ட்டு. இதில் பாருங்கள், இலையே வந்துருச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இதை லைட்டாக தண்ணி மட்டும் தொளிச்சுட்டே இருந்தீங்கன்னா போகுதும், எல்லாமே கரெக்டாக வந்துடுங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்னும் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை, கொஞ்சம் மண் எடுத்து எல்லாத்துலேயும் அந்த விதையை மூடுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக மூடி விட்டுடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தேவையான செடியை உங்கள் வீட்டிலையே விதைக்க வச்சு, உங்களோட நிலத்துலையோ இல்லது வீட்டு தோட்டத்துலேயோ கண்டிப்பாக ஒரு சுவையான பலாப்பழம் அறுவடை செய்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் நல்ல முறையில் நான் கொடுத்துருக்கேன். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே செடி ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். வாங்க போகலாம். இதுதாங்க, நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் விதை போட்டு வளர வச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பாலி பேக்கில் வச்சுட்டு இருந்தேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஹைட் வளர்ந்துருக்குன்னு மட்டும் பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் அழகாக வளர்க்குறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸுங்க, அழகாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயும் பலாப்பழம் வச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டிலே வச்ச பழத்தை சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஸோ அதை விட வேறு ஒன்றுமே இருக்காதுங்க. வெளியே போயிட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த நம்ம வீட்டோடது பழம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கலாங்க. நன்றி, வணக்கம்.